ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே கிறிஸ்பியான மொறு மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ். எப்போதும் மாதிரி செய்யாமல் கோதுமை மாவெல்லாம் பயன்படுத்தி ரொம்பவே ஹெல்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போது ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அண்டு 4 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ வெங்காயம் நீளமான ஷேப்பில் துருவி எடுத்திருக்கேன் அண்ட் 4 பூண்டு பற்களையும் தோலோடவே உரலில் நச்சு எடுத்திருக்கேன். அண்ட் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பூ பூவாக கேரட் துருவோம் இல்லையா, அதில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை துருவி எடுத்த பிறகு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அதில் உள்ள ஸ்டாச் ஒரு மாவு மாதிரி வெளியாகும் இல்லையா, எல்லாமே வெளியாகிடும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நீளமான ஷேப்பில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 4 பூண்டு பற்கள் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முதல்ல கைகளாலேயே லேசாக உதிர்த்து விட்டுருங்க. வெங்காயம் நீளமான ஷேப்பில் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக உதிர்த்து விட்டுருங்க. அண்டு நச்சு எடுத்த பூண்டுடைய ஸ்மெல்லும் அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு கூட சேரணும். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு முறை கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு அல்லது மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன், கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணீர் தேவை கிடையாது, வெங்காயம் உருளைக்கிழங்குலேயே ஆல்ரெடி தண்ணீர் இருந்ததுன்னா ரொம்ப தண்ணீர் ஆகிடும். ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெங்காயம் குறைவாக இருக்கணும், உருளைக்கிழங்கு தான் அதிகமாக இருக்கணும். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தனால ஒரு உருளைக்கிழங்கும் வெங்காயமும் எடுத்திருந்தேன். நீங்கள் சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்குக்கு ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ்க்கு உருளைக்கிழங்கு தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு நிமிஷத்துக்கு முன்னவே உங்களுக்கு வெந்து வந்துடும். பெரட்டி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வந்த பிறகு நல்லா வெந்திருக்குன்னு தெரிய வரும்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மேலே அழகுக்காக வறுத்த கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு பரிமாற ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான பொட்டேட்டோ பக்கோரா, உருளைக்கிழங்கு பக்கோரா ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. உள்ளேயும் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. எப்போதும் ஒரே மாதிரி வெங்காய பக்கோடா மட்டும் சாப்பிடாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பக்கோடாவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கூடவே அந்த கோதுமை அல்லது மைதா சேர்க்கறனால இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெறும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அண்ட் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.